ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, நம்ம வீட்டுல அரிசி பானை இருக்கும், அரிசி பக்கெட் இருக்கும். இந்த மாதிரி அரிசி டப்பால நீங்க இந்த ஒரு பொருளை வைத்தாலே போதும், உங்களுக்கு செல்வம் சேர ஆரம்பிக்கும். அது எந்த பொருள், எந்த நாட்கள்ல வைக்கணும், எப்படி வைக்கணும், இது எல்லாமே இந்த பதிவுல நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே பணம் வருவதற்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்வோம். அதுலேயும் முக்கியமா சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதற்கு பலன் அதிகமாக இருக்கும். எவ்வளவுதான் பூஜை செய்தாலும் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால கண்டிப்பாக நமக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த வகையில தான் நம்ம வீட்டில் பயன்படுத்துகின்ற இந்த அரிசியில நான் சொல்லக்கூடிய பொருளை நீங்க வைத்தாலே போதும், உங்களுக்கு செல்வம் சேர ஆரம்பிக்கும். இது வைத்தால் எப்படி செல்வம் சேரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்பொழுதுமே சில பொருட்களுக்கு வசியத்தன்மை அதிகமாக இருக்கும். உதாரணமாக நம்ம பிரியாணி இலை வந்து நம்மளுடைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்துவோம். அதே மாதிரி லவங்கப்பட்டை பயன்படுத்துவோம். சில பேர் கல்லுப்பு நீங்க பயன்படுத்துவீங்க. இதையெல்லாம் நீங்க செய்து கொண்டே வரும்பொழுது கண்டிப்பாக நீங்க எதற்காக வேண்டுதல் வைத்து செய்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில தான் நீங்க சமையலுக்கு பயன்படுத்துகின்ற அரிசியில நீங்க பச்சரிசி பயன்படுத்தினாலும் சரி, புழுங்கல் அரிசி பயன்படுத்தினாலும் சரி, தினந்தோறும் எடுத்து பயன்படுத்துகின்ற அரிசியில நான் சொல்லக்கூடிய பொருளை இந்த மாதிரி நீங்க வைங்க, உங்களுக்கு பண வரவு அதிகமாக ஏற்படுத்தும். எந்த நாட்கள்ல வைக்கணுமான்னு நீங்க கேட்கலாம். எந்த ஒரு நல்லதை நீங்க ஆரம்பிக்க தொடங்கினாலுமே வெள்ளிக்கிழமையா பாருங்க, சுக்கரஹோரையா பாருங்க. அந்த நேரம் வெள்ளிக்கிழமை காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. அதே மாதிரி இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் வைக்கலாம், வெள்ளிக்கிழமைனா இந்த நேரம். அப்படி இல்லைனா அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான தினங்கள்ல நீங்க வைத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக பலிக்கும். எந்த ஒரு பொருளை விற்கணும் அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சிவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. இந்த துணியில உங்களால முடிந்த நாணயம், அப்படி இல்லைனா என்ன பண்ணுங்க, ரூபாய் நோட்டுகள் வைக்கலாம். நீங்க நாணயம் வைக்கலன்னா கூட பரவாயில்ல, ரூபாய் நோட்டு வைங்க. அதுல சுக்கு முக்கியமா வைங்க. இந்த சுக்கு அப்படின்றது வந்து நம்ம இஞ்சியிலிருந்து காய்ந்த நிலையில இருக்கிறத நம்ம சுக்குன்னு சொல்லுவோம். இது வந்து பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதை நம்ம அரிசியில் வைக்கும் பொழுது நமக்கு மகாலட்சுமி வசியம் ஏற்படும், பண வரவை இது கொண்டு வந்து சேர்க்கும். அரிசி பானையில் ஏற்கனவே நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருப்பேன், நம்ம பதிவில் இருக்குது, அதன் வைத்து நீங்கள் பயனடைந்திருக்கீங்க. அந்த மாதிரி இதையும் நீங்கள் செய்து பலனடையலாம். இதை நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணியில வைக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு மைக்கா கவர்ல போட்டுடுங்க. ஏன்னா இது அரிசியில கலக்க வேண்டாம், ஏன்னா இந்த ரூபாய் நோட்டு காயின் இதெல்லாம் நீங்க அரிசி எடுக்கும் பொழுது தனியாக அதோட சேர்ந்து வந்துடும். அதனால ஒரு கவர்லயோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துணியில சுத்தி முடிச்சு போட்டு அரிசிக்குள்ள போட்டுடுங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு பணவசியம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம நீங்க தினமும் பயன்படுத்துகின்ற துவரம் பருப்பு டப்பாலையும் இதே மாதிரி விஷயத்த நீங்க பின்பற்றலாம். அதுலேயும் காயின் அப்படி இல்லைன்னா ரூபாய் நோட்டு சுக்கு இதை மறைத்து வைத்து, அதாவது ஒரு கவர்லேயோ துணிலையோ போட்டு அடியில் வச்சுருங்க. அதற்கு மேலே பருப்பு நீங்கள் கொட்டி அதை நீங்கள் தினந்தோறும் சமையலுக்கு எடுத்து பயன்படுத்தும் பொழுது இந்த அரிசி மாதிரியே தான். நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது இதன் மூலமாக நமக்கு பணவசியம் ஏற்படும், மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், வீட்டில் செல்வம் சேர ஆரம்பிக்கும். இதை எப்பொழுதுமா மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மாற்றலாம். அது அந்த அரிசி பானையிலேயே இருக்கட்டும், மேலே மேலே நீங்கள் அரிசி அதில் கொட்டி பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். அதாவது தினமும் சமையலுக்கு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். துவரம் பருப்பு டப்பாலையும் இதே மாதிரியே போட்டு வைங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தனவசியத்தை ஏற்படுத்தும். முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு இதன் மூலமாக நல்லதே நடக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க.
நம்ம செய்யற விஷயங்கள் நம்ம நம்பினா தான் நடக்கும். நம்ம நம்பல அப்படின்னா அது நடக்காது. நம்பிக்கையோடு செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பண தடைகள் ஏதாவது இருந்தா அகலும். நீங்க உழைக்கிறீங்க, அதற்கேற்ற ஊதியம் சரியாக வரவில்லை என்றால் ஊதியத்தை அதிகமாக பெற்றுத்தரும் இந்த ஒரு தாந்திரீக வழிபாடு. முயற்சி செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி பயனடைஞ்சிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணுங்கள், எனக்கு மெயிலும் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.